சிகிச்சை செய்த கோவை மருத்துவர்கள் சாதனை. பெண்ணின் வயிற்றிலிருந்து உடலில் சரிபாதி எடையில் வளர்ந்த 36 கிலோ எடை ஒவேரியன் ராட்சச கேன்சர் கட்டி நுட்பமான அறுவை சிகிச்சையில் அகற்றம். நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளி தமிழ்ச்செல்வி. இவர் கடந்த 3 வருடங்களாக வயிறு வீக்கம் மற்றும் வலியினால் அவதிப்பட்டு இருக்கின்றார். பின்னர் வயிறு வீக்கம் பெரிதாகி மூச்சுவிட முடியாமலும் திணறியதைத் தொடர்ந்து அவர் ராமநாதபுரம் அருகே உள்ள விஜிஎம் காஸ்ட்ரோ மற்றும் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்தார். அப்போது அவரை சர்ஜிக்கல் காஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட் மருத்துவர் மோகன் பிரசாத் வயிறு பகுதியில் பரிசோதித்து ஸ்கேனில் பார்த்தபோது தமிழ்ச்செல்வியின் வயிற்றுள் ராட்சச கட்டி வளர்ந்திருப்பது தெரிய வந்தது. சின்ன பகுதியில் உருவான இந்த கட்டி நுரையீரல், குடல், சிறுநீரகம், இரத்த நாளங்கள் உள்ளிட்ட முக்கிய உறுப்புகளை அழுத்திக் கொண்டிருந்தன. இந்த நிலையிலேயே சர்ஜிக்கல் காஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட் துறை தலைவர் டாக்டர் கோகுல் தலைமையில் காஸ்ட்ரோ துறை, சிறுநீரகத்துறை, இரத்த நாளத்துறை, மயக்கவியல் துறைகளை சார்ந்த நிபுணர்களுடன் கட்டியை அகற்ற அறுவை சிகிச்சையில் ஈடுபட்டனர். சுமார் 4 மணி நேரம் 30 நிமிடம் நடந்த இந்த அறுவை சிகிச்சையில் தமிழ்ச்செல்வியின் வயிற்று பகுதியிலிருந்து 36 கிலோ அளவிலான ராட்சச ஒவேரியன் கேன்சர் கட்டி அகற்றப்பட்டது. அந்த கட்டியின் எடை உடல் குறைபாடுடன் வந்த தமிழ்ச்செல்வியின் உடல் எடையில் சரிபாதி எடை தற்பொழுது நோயாளி தீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவர்களின் கண்காணிப்பின் கீழ் குணமடைந்து வருகின்றார். இந்திய அளவில் உடல் குறைபாடுடன் வந்த ஒருவரின் வயிற்றிலிருந்து 36 கிலோ எடையுடன் கட்டி அகற்றப்பட்டது இந்திய அளவில் இது 2வது முறை. முன்னதாக எய்ம்ஸ் மருத்துவமனையில் 40 கிலோவுக்கு மேல் எடையுடன் கூடிய கட்டி அகற்றப்பட்டதாக கூறப்படுகின்றன. இந்த நிலையில் விஜிஎம் மருத்துவமனை மருத்துவர்கள் செய்த இந்த ஆபரேஷன் இந்திய அளவில் 2வதாகவும் தமிழ்நாடு அளவில் 1வதாக பெரிய கட்டி அகற்றும் ஆபரேஷன் என்று மருத்துவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இந்த நுட்பமான அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர்கள் 40 வயதுக்கு மேல் உள்ள பெண்கள் உரிய முறையில் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளனர். ஸ்பெஷலிஸ்ட் டீம் ஆஃப் சிந்தி பாதையும் அமைஞ்சிருக்கு. ஸோ இதையெல்லாம் ஒரு டீமாக வச்சு தான் பண்ணணும் அப்படிங்கிறதுனால வி ஃபார்ம் த பிக் டீம், வாஸ்குலர் சர்ஜன் நாங்கள், அதுக்கப்புறம் அவங்க வயிற்றை கொஞ்சம் குறைக்கிறது பிளாஸ்டிக் சர்ஜரியும் பண்ணுறேன். ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு டீமாக இந்த பேஷண்ட் அணுகி எடுத்ததில் என்ன ரொம்ப சிரமப்பட்டு கிட்டத்தட்ட 5 மணி நேரம் அப்படின்னு திருப்பி ஹார்ட்டுக்கு போகணும்னு சில்லி பாதையில் வந்து அடைப்பதாக கிளம்பும். அதனால் இதில் எந்த பாதிப்பும் இல்லாமல் தொடர்ந்து ஐசியூவில் ஒரு காட்டி வைத்து இதுக்கு முன்னாடி பண்ணதை விட இதுதான் பெரிய கட்டி. அதனால வந்து மருத்துவமனை அணுகினால் லேப்ரோஸ்கோபி மூலமாகவே அகற்றக்கூடிய கட்டியத்தை இவ்வளவு வணக்கம். நான் டாக்டர் கோகுல் கிருபாசங்கர், இங்கே விஜிஎம் மருத்துவமனையின் குடல் நோய் அறுவை சிகிச்சை துறை தலைவராக இருக்கேன். கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன் எங்கள் சேர்மன் டாக்டர் மோகன் பிரசாத் அவர்களிடம் அவருடைய நண்பர் வீட்டிலிருந்து வேலை செய்யும் ஒரு பெண்மணியை, 42 வயது பெண்மணியை வயிற்றில் ஒரு பெரிய கட்டி இருப்பதாக சொல்லி அவரை பார்ப்பதற்காக இங்கே அனுப்பியிருந்தார்கள். சார் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இது ஒரு சாலிட் டியூமர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சிடி ஸ்கேன் பண்ண வச்சுட்டு சிடி ஸ்கேனில் பெரிய கட்டி இருப்பதனால் அறுவை சிகிச்சை துறைக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த சிடி ஸ்கேனை பார்த்ததில் ஒரு பெரிய கட்டி அவங்களோட அந்த லேடியோட சினைப்பையிலிருந்து உருவாகி கிட்டத்தட்ட முழு வயிற்றையுமே அடைத்து கொண்டிருந்தது. இது வந்துட்டு பேஷண்ட்டும் வந்துட்டு ஃபிசிக்கலி வந்துட்டு ரொம்ப வீக்காக தான் இருந்தாங்க. ஏன்னா கடந்த 4 வருடங்களாகவே அவங்க உணவு ஒழுங்காக எடுத்துக்கொள்ளாதனால ஒரு வீக் பேஷண்ட்டாக இருந்தாங்க. அதனால் அவர்களை மருத்துவமனையில் அட்மிட் செய்து அவங்களுக்கு அந்த பெரிய கட்டி இருந்ததினால் அந்த கட்டி வயிற்றையும் அடைத்து நுரையீரலையும் அழுத்தி கொண்டிருந்தது. அதனால் அறுவை சிகிச்சைக்கு முன்னர் ஹார்ட் டாக்டர், கார்டியாலஜிஸ்ட், நுரையீரல் சம்மந்தமான டாக்டர் இவங்ககிட்டலாம் ஒப்பீனியன் வாங்கி ஒரு ஆப்டிமைஸ் பண்ணிவிட்டு அவங்கள வந்துட்டு கடந்த 6 நாட்களுக்கு முன் நாங்கள் அறுவை சிகிச்சைக்கு எடுத்து அந்த முழு கட்டியை அகற்றினோம். அறுவை சிகிச்சை வந்துட்டு ஒரு டீமாக பண்ணோம். அதாவது நாங்கள் குடல் நோய் அறுவை சிகிச்சை நிபுணர்கள், சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர்களும் கூட இருந்தாங்க, வாஸ்குலர் சர்ஜனும் கூட இருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய கட்டிக்கு ரத்த குழாய் வந்துட்டு பெரிய பெரிய ரத்த குழாய்களாக இருந்தது, ஃபீடிங் வெசல்ஸ்ன்னு சொல்லுவோம் அதையெல்லாம். ஸோ இது ஒரு கூட்டு முயற்சியாக பண்ணி அந்த பேஷண்ட் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக
நல்லாயிட்டாங்க. இதில் என்ன இதுனா, இந்த கட்டியோட எடை வந்துட்டு கிட்டத்தட்ட 36 கிலோ. இதற்கு முன்னால் இந்தியாவில் ஒரு 40 கிலோ கட்டி வந்திருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் மிகப்பெரிய கட்டி. அதனால் இந்த கட்டியை இப்போ நாங்கள் பரிசோதனைக்கு அனுப்பிச்சிருக்கோம். இது என்ன விதமான கட்டி என்று பரிசோதனை முடிவு வந்த பிறகு அவருக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்படும். 5 மணி நேரம் ஆப்ரேஷன், 5 மணி நேரம் ஆப்ரேஷன், 2 நாள் ஐசியூவில் க்ளோஸாக மானிட்டர் பண்ணிடுறேன். கிட்டத்தட்ட 6 பேர் மருத்துவர்கள், சர்ஜன்ஸ் 3 பேர், ஒரு யூரோலஜிஸ்ட், அனஸ்தீஷியா டீமில் 2 பேருங்க. என்னென்னா, அது கட்டி ரொம்ப நாட்டில் இருந்ததுனால வந்துட்டு சிறுகுடல் முழுவதும் போய் இந்த கட்டியோட ஒட்டி செல்லலாம். ஸோ சிறுகுடலுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் கட்டி அகற்றணும் ஒன்று. இன்னொன்று, கிட்னியிலிருந்து யூரினரி பிளாடருக்கு போகிற யூரிட்டர்னு சொல்கிற 2 டியூபுமே அந்த கட்டிக்குள்ளேயே போயிடுச்சு. அதனால் அதையும் சரி செய்து அதை யூரோலஜிஸ்ட் எடுத்து கொடுத்தாங்க. எடுத்துட்டு அவங்க அது இது எல்லாத்த விட முக்கியமான டீம் ஹெட் அண்ட் டீம்னு சொல்கிற மயக்க மருந்து நிபுணர்கள் தான். ஏன்னா இவ்வளோ பெரிய கட்டி எடுக்கிறப்ப ஹார்ட் லங் 2லேயுமே பாதிப்புகள் வரலாம். அதனால் அவங்க டீம் அதை ரொம்ப கவனமாக பார்த்து 3 அனஸ்தட்டிஸ்ட் வந்து அதை